என்னது இது என்னை மட்டும் தனியாக படுக்க வச்சுட்டாங்க நான் எல்லாம் ஊழையிடுற சத்தம் கேட்குது டே சின்ட்டு எனக்கும் கொஞ்சம் இட விடுறா ராகுல் எங்க ஊர்ல நாயுங்கள்லாம் அப்படிதான் சத்தம் போட்டுட்டு இருக்கோம் அமைதியா படுறா சத்தம் இருக்கீங்க நான் ரொம்ப இருக்கு என்னது இது இந்த சுப்பிரமணி அப்பருந்து குழைச்சிக்கிட்டே இருக்கா ஏண்டா சுப்பிரமணி நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கிறது உனக்கு தெரியாதாக்க அவங்கள பார்த்தே புதுசா கத்துற எப்பவும் விருந்தாளிகளை பார்த்து கத்த மாட்டான் இன்னைக்கு என்னன்னு தெரியல புதுசா நம்ம வீட்டுக்கு யாரு வேற போறாங்க தூங்க விடுறா சுப்பிரமணி டே சிண்டு தூக்க வருதுடா ஏன்டா இப்படி தலைக்கு மேல நடந்துகிட்டே இருக்க பாட்டி பாருங்க பாட்டி இவன் எந்திரிச்சு நடந்துகிட்டு இருக்கான் பண்டி அண்ணா ஏன்டா இப்படி நடந்துட்டே இருக்கீங்க அண்ணா பாட்டி பாருங்க பாட்டி ஆ பண்டி அண்ணாவும் தூங்கிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யாரு வீட்டுக்கு பின்னாடி நடந்துட்டே இருக்கிறது எல்லாரும் இங்க தானே இருக்கோம் இந்த நேரத்துல யாரு நடக்குறா ஏதோ மனுஷன் நடந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு பேசாம பாட்டி கிட்ட போய் சொல்லலாமா பாத்ரூம் பாத்ஜென்டா வருது பாத்ரூம் போயிட்டு வந்து பாட்டியை எழுப்பி விடலாம் டே சின் அமைதியா படுக்க மாட்டேன் என்னது இது சின்டு ஆளை காணோம் இந்த பக்கமும் ஆளை காணோம் அப்படின்னா யாரு நடந்துட்டு இருக்கா என்னது இது எல்லாரும் இங்க தானே படுத்துட்டு இருக்காங்க பேசாம பாட்டியை எழுப்பி சொல்லிடலாமா நாய் வேற நிக்காம குழைச்சிட்டே இருக்கே ஒருவேளை யாராவது புதுசா வந்திருப்பாங்களோ பாட்டி 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 ஒரு நிமிஷம் எந்திரிங்க பாட்டி இங்க எல்லாரும் படுத்துட்டு இருக்கோம் ஆனா வீட்டுக்கு பின்னாடி யாரோ நடமாடுற சத்தம் ரொம்ப நேரமா கேக்குது பாட்டி எந்திரிங்க பாட்டி பாட்டி நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா எந்திரிங்க பாட்டி இப்பதான் கண்ணாசந்து தூங்க போன அதுக்குள்ள வந்து எழுப்பிட்டியா என்னடா வேணும் உனக்கு ஐயோ பாட்டி சுப்பிரமணிய அப்ப இருந்து குழைச்சிட்டு இருக்கான் வீட்டுக்கு பின்னாடி யாரோ நடமாடிட்டு இருக்கிற சத்தம் ரொம்ப நேரமா கேக்குது பாட்டி எனக்கு என்னமோ பயமா இருக்கு பாட்டி என்னது வீட்டுக்கு பின்னாடி யாரோ நடமாடிக்கிட்டு இருக்காங்களா ஏண்டா இந்த ஊர்ல நம்ம வீட்டுல யாருடா வர போறாங்க அங்க வாரு உன் தம்பிய பெட்ல காணும் அவன் தான் பாத்ரூம் போறக்கு பாத்ரூம் குள்ள போகாம வீட்டுக்கு பின்னாடி போயிருப்பான் சொன்னா என்னைக்கிட்டா என்னைக்குடா இருக்கான் பெசாம் போய் படுப்போ இல்ல பாட்டி அது ஏதோ பெரியவங்க நடக்க நடக்கிற மாதிரி இருக்கு ஆனா சிண்டுவையும் ஆளை காணுமே ஒருவேளை இவன் தான் பெரியவங்க சரிப்பு எடுத்து போட்டு நடந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அதை தாண்டா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உன் தம்பி தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறான் நீ போய் படு அவன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுப்பான் ஏன்டா நிம்மதியா தூங்க விடுறீங்களா அஞ்சு நிமிஷத்துக்கு உடவை எழுப்பிக்கிட்டே இருக்கீங்களா திரும்பவும் நடக்கிற சத்தம் கேக்குது இது கண்டிப்பா அவனா தான் இருக்கும் என் பேச்சு சத்தம் கேட்டு வேணும்னே என்ன தூக்க விடாம பண்றக்கு பண்றான் இதுக்கு நீ ஓடியே சரி நான் மாட்டேன்டா கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்ட பாட்டியை எழுப்பலாமா பாட்டிக்கு தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டால் சுத்தமா புடிக்காது வீட்டுக்கு பின்னாடி போய் நம்மளே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாட்டிக்கு சொல்லிக்கலாம் அது ரொம்ப நேரமா நடந்துட்டு இந்த பக்கம் யாரையும் காணோம் ஆனா சுப்ரமணியன் குழைச்சிட்டே இருக்கான் அங்க யாரோ போற மாதிரி இருக்கு டாய் யாராது நில்லுங்க எங்க போயிட்டு இருக்கீங்க என்னது இது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த பாட்டி கூப்பிட்டு இங்க படுக்க வச்சிருக்காங்க ஒரு வேளை நம்ம திருட வர்றது முன்னாடியே தெரிஞ்சு போயிருக்குமா இன்னைக்கு நீ என்ன திட்டமோட்டாலும் சரி உங்க வீட்ல திருடாம நான் போக மாட்டேன் எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஓ கதவை திறந்து போட்டு தான் படுத்துட்டு இருக்கீங்களா அவ்வளவு நம்பிக்கை யாரும் வரமாட்டாங்கன்னு பாத்தர்லாம் இன்னைக்கு பாட்டி 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 யாரும் இந்த பக்கம் வர்ற மாதிரி இருக்கு வண்டியண்ணா எந்திரிங்கண்ணா

அந்த பக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு இங்க பார்த்தா யாரையுமே காணும் எல்லாரும் தூங்கிட்டே இருக்காங்க இவங்க யாருக்குமே காது கேட்கவே இல்லையா ஆனா சுப்பிரமணி விடாம குழைச்சிட்டு இருக்கானே நைட்டு பார்த்தப்ப இருந்ததை விட இப்ப அதிகமான ஆள் இருக்க மாதிரி தெரியுது பெரியமாவுக்கு அப்புறம் யாரு படுத்துட்டு இருக்காங்க அம்மாவா இல்ல அம்மா இந்த பக்கம் படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை ஊர்ல இருந்து சின்ன பெரியமா வந்திருப்பாங்களோ தெரியல இருக்கலாம் எழுப்புனா திட்டுவாங்க பேசாம போய் படுத்துக்கலாம் என்னோட இருக்கீங்க படுறா திரும்பி இதுக்கப்புறம் யாரு நடந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேன் சுப்பிரமணி கொலைச்சாலும் நான் எந்திரிக்க மாட்டேன் காலையில வரைக்கும் நல்லா தூங்க போறேன் ஐயோ இது என்னது இது தடங்கள் மேல தடங்களா இருக்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி இன்னைக்கு நெனைச்ச காரியத்தை முடிக்காம போக மாட்டா இந்த முனியாண்டி பாட்டிக்கு ஊர்ல யாருமே இல்லைன்னு பார்த்தா அஷய்யோ இந்த என்னடா இன்னும் என்னது இது ஒரே தடங்கள் மேல தடங்களா இருக்கு இது நல்லதுக்கா கெட்டதுக்கானு தெரியலையே எதுவா இருந்தாலும் சரி உள்ள போய் பாத்தர வேண்டியதுதான் இந்த பாட்டியத்தான் ஊர்லயே பெரிய பணக்காரின்னு பேசிக்கிறாங்க தான் எனக்கு புரியுது வீட்டுக்குள்ள பணத்தை அடுக்கிறக்க இடம் இல்லாம பணத்தை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே அடுக்கிட்டு வெளியில் நீங்கள்லாம் படுத்துக்கிட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க நாளையிலேருந்து நீங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கலாம் ஏ பாட்டி என்னது இது ஒரு பேங்க்கில் இருக்கிற பணத்தை விட உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் போல போன வாரம் ஒரு ஐம்பது ரூபா அதிகமாக கெட்டதுக்கு என்னை பலார்னு கன்னத்துலையே ஆரம்பிச்சால இப்போ பாரு ஐநூறு சவர நகைக்கு மேலே இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு நகை கடை திறந்து அதுக்கு ஊம்பேரியே வைக்கிறேன் பாரு என்னது இது வீட்டுக்குள்ள இருந்து பாத்திரம் உருட்டுற சத்தம் எல்லாம் கேக்குது ஒருவேளை இந்த சிண்டு பையனா அவனும் இங்கதானே இருக்கான் சரி எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க நமக்கு என்ன வந்துச்சு பேசாம தூங்குவோம் கவலைப்படாதீங்க நாளைல இருந்து நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள படுத்துக்கலாம் வீட்டுக்குள்ள இருந்த மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன் பணத்தை எங்கெங்க ஒழிச்சு வைக்கிறதுன்னு ஒரு விவசாய இல்ல கட்டிலுக்கு அடியில அரிசி மூட்டையில வெங்காய கோடையில சாமி படத்துக்கு பின்னாடி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன் பாட்டி நான் போய்ட்டு வரேன் பாட்டி நாளைக்கே போய் நகை கடை திறந்து உங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் ஐயோ அம்மா எவண்டா அது கால மிதிக்கிறது ஐயோ போற நேரத்துல இந்த அம்மாவோட கால மிதிச்சிட்டனா டேய் பண்டி அந்த சுப்பிரமணி கத்திட்டே இருக்கான் கொஞ்சம் என்னன்னு பாருடா ஐயோ இந்த பாட்டி எந்திரிச்சிருச்சு போல இருக்கு நாய் வேற பயங்கரமா கொலைக்குது எஸ்கேப் ஆயிர வேண்டியதுதான் என்னது இது அய்யோ பண்டியண்ணா திருடன்னா திரும்பி பாருங்க திருட போயிட்டு இருக்கா பாட்டி பெரிய என்னது திருடனா டேய் எங்கடா திருட அய்யய்யோ உண்மையாவே திருட வந்துட்டான் நம்ம வீட்டுக்கு அய்யோ இந்த பக்கம் நாய் நாயைக்குச்சு போச்சா இன்னைக்கு நம்ம ஜோலி முடிஞ்சது டேய் எங்கடா போற டேய் டே அவன விடாதடா அவனை தள்ளி விடு டே எங்கடா போற நில்லுடா முதல்ல டேய் கால விடா போடா அந்த பக்கம் பண்டியண்ணா திருட கீழே விழுந்துட்டா அவனை விடாதீங்கண்ணா புடிங்கண்ணா

பாட்டி எந்திரிக்க போறீங்களா இல்லையா திருட எஸ்கேப் ஆகி ஓடுறான் பாட்டி என்னது திருடனா டேய், மாலா எந்திரிங்க ஐயோ

எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறாங்க தா யாரோ ஆள் நடமாடுற சத்த வீட்டுக்கு பின்னாடி கேட்டுட்டே இருந்துச்சு சுப்பிரமணி வேற குழைச்சிட்டே இருந்தான் நம்ம தான் அசால்ட்டா படுத்து தூங்கிட்டோன்னு நினைக்கிறேன் பாவம் இந்த ரெண்டு சின்ன பசங்களால எப்படி அவனை பிடிக்க முடியும் பாட்டி நான் தான் அப்பவே சொன்னேன் இல்ல வீட்டுக்கு பின்னாடி யாரோ ஆள் நடமாடுற சத்த கேட்டுச்சுன்னு நீங்க தான் சிண்டு சிண்டுன்னு சொல்லி என்ன படுக்க வச்சுட்டீங்க பாட்டி எனக்கு தெரிஞ்ச அவன் நைட்டு பத்து மணிக்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் பாட்டி அட கடவுளே இப்படி தலையில கள்ள போட்ட மாதிரி எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டானே இதை யாரு போய் என்னன்னு சொல்றது பாட்டி ரொம்ப நேரமா ஆள் நடமாடுற சத்த கேட்டுட்டே இருந்துச்சு பாட்டி நான் பின்னாடி போய் பார்த்தேன் அப்ப யாரோ பின்னாடி இருந்து முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு வந்து பார்த்தா யாரையுமே காணோம் பாட்டி அதனால நானும் பேசாம படுத்து தூங்கிட்டேன் ஆத்தா நீங்க இருங்க ஆத்தா நான் முதல்ல போய் உள்ள போய் எதை எடுத்துட்டு போயிருக்கான்னு பாத்துட்டு வரேன் ஆத்தா நீங்க சாமி ரூம்ல வச்சிருந்தது அரிசி மூட்டையில வச்சிருந்தது கட்டில் கடியில வச்சதுன்னு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆத்தா ஆட கடவுளே இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றதுனே எனக்கு ஒண்ணுமே மாலா என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க காலையில் ஆனோனே நம்ம ரெண்டு பேரும் முதல் வேலையா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பாட்டி அட யாருடா இவன் போக்கத்தவனா இருக்கிறான் இந்த ஊர்ல போலீஸ்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க எல்லாம் பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்துல முடியாத கேஸ்ன்னு எதுவும் கிடையாது ஆனால் இது எதோ வெளியூர் காரணால தெரியுறான் ஆத்தா இது இருப்பான் ஆனா ரொம்ப நாளா நம்ம வீட்டை நோட்டம் தான் வந்திருப்பான் இல்லாட்டி நம்ம எல்லாரும் வெளியில படுக்கிறவங்களை கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க அவனை எனக்கு நல்லா தெரியும் நான் அவன் கண்ணை பார்த்துட்டேன் அவன் முன்னாடி வந்தான்னா நான் கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிருவேன் அவனை நான் ஒரே மாசத்துல கண்டுபிடிக்கிறேன் பாருங்க